கடலோர மாவட்டங்கள்லேயே ஆழ்கடல்ல மீன் பிடிச்சு 2-3 நாட்களுக்கு பிறகுதான் மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனைக்கு வரும். ஆனா ஃப்ரெஷ்ஷா தொண்டி கடற்பகுதிகளில் பிடிச்ச மீன்களை மதுரைக்கு 2 மணி நேரத்துல கொண்டு வந்து மீன் விற்பனை மற்றும் மீன் உணவாகவும் சமைச்சு தரது மதுரையில செயல்படும் மன்னார் வளைகுடா உப்பூர் உணவகம். ஆழ்கடலுக்குள்ள போகாம கரைவலை முறையில மீன் பிடிக்கிறதால இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்களை இந்த உணவகத்தால தர முடியுது. மதுரை உயர்நீதிமன்றம் எதிர்ப்புறம் உள்ள இந்த கிளையில 60 ரூபாய்க்கு மீன் கிரேவி மற்றும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட மதிய உணவு கொடுக்கறாங்க. ஒத்தக்கடையில் இயங்குற இவங்களோட முதன்மை கிளையில மீன் விற்பனையகம் மற்றும் மீன் உணவகமும் செயல்படுத்துறாரு இதன் உரிமையாளர் திரு தீரன் திருமுருகன். தொண்டிக்கு பக்கத்துல உள்ள ஒரு மீனவ கிராமத்துல மீனவ குடும்பத்துல பிறந்த திரு தீரன் திருமுருகன் மூலமா ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் உணவுனா என்னங்கிறத ஆழமா புரிஞ்சிக்க முடியுது. 60 ரூபாய்க்கு கனவா கிரேவி இல்லைன்னா நண்டு கிரேவி, அப்புறம் ஒரு பீஸ் மீன், மோர், ரசம், கூட்டு, பொரியல், சாப்பாடு, சித்தாளு, கொத்தனாறு, ஆட்டோ தொழிலாளர். அது மட்டும் இல்லாமல் நான் சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து இளம் ஜூனியராக கிளர்க்கு நிறைய பேர் வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் தான் கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்து என்னோடய சீனியர் இருக்கும்போது எங்கள் சார் எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுப்பார். அதில் தான் நான் போக்குவரத்து செலவு பண்ணிக்கிறேன்னு, அதில் தான் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு நேரெதிரே வந்து குறைந்த கட்டணத்தில் உணவு கொடுக்க முயற்சி செய்தேன். அப்படி முயற்சி பண்ணும்போது தான் என்னுடைய மனைவி எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களும் வழக்கறிஞர் தான், அவங்களும் வழக்கறிஞர் முடித்தவங்க தான். இப்போ என் மனைவி தான் அங்கே 100க்கு மேற்பட்ட மக்களுக்கு இங்கே சமைச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு துண்டு மீன் வச்சா கூட 30 ரூபா ஆயிரும், அதனோட கொள்முதல் விலை. இது எல்லாம் வச்சு 60 ரூபாய் கொடுக்குறோம். இலையில் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா, நான் இந்த மீன் விற்பனையகம் வச்சிருக்கனால அந்த மீன் விற்பனையகத்தை வந்து அடுத்த நாள் மக்களுக்கு இன்னும் கூடுதலாக ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுக்கணும். அப்போ அதை அழிக்கிற இடமா இந்த மீன் உணவகத்தை நான் வந்து தயார் பண்ணிக்கிறேன். அது இன்றைக்கி விற்பனை முடிஞ்ச பிறகு மீதி இருக்கிற மீன்களுக்கு ஹோட்டல் உணவுக்கு நாங்கள் அதை வெட்டி அதை மக்களுக்கான பயன்பாடு எடுத்து கொண்டு போயிருப்போம். இந்த கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கு 120 ரூபா சாப்பாடு, 3 மீன் வைப்போம், அதே நண்டு கிரேவி, இறால் கிரேவி, கூட்டு, பொரியல், அளவுக்கு அதிகமாக எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 3 மீன் வைப்போம், அந்த 3 மீனுமே எங்களுக்கு 100 ரூபா வந்துடும். ஒரு பீஸ் நீ 25 ரூபா 30 ரூபா போட்டால் கூட சராசரியாக 100 ரூபா வந்துடும். மன்னார் வளைகுடா பகுதி கடல் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, மற்ற முறையை விட கரைவலை மீன்பிடி முறையில் என்ன வித்தியாசம், இதை நமக்கு விளக்கி மீன் உணவு பற்றிய புரிதலை ரொம்ப எளிதாக நமக்குள்ளே கடத்துறாரு திரு தீரன் திருமுருகன் அவர்கள். இந்தியாவில் 2வது பெரிய கடற்கரைகள் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதில் 246 கிலோமீட்டர் கொண்ட கடற்கரை கிராமங்களை அமைந்த பகுதி ராமநாதபுரம் மாவட்டம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை நீங்கள் 2ஆக பிரிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, பாம்பன் பாலத்திலிருந்து வலதுபுறத்தை எடுத்திங்களாங்க அது தென்கடல், இடபுறம் எடுத்திங்களாங்க அதுக்கு பேர் வடகடல். இந்த வடகடல் பகுதி தான் மன்னார் வளைகுடா. இந்த வடகடல் எப்படி இருக்கும்னா குளம் போல் இருக்கும். நம்ம எப்படி இப்போ சில சென்னை கடலை இறங்குனீங்களாங்க அது பலால மட்டத்துக்கு ஆழம் இருக்கும். தூத்துக்குடி கடலும் அப்படி தான், கன்னியாகுமரி கடலும் அப்படி தான், இறங்கினோடனே ஆழம் கடுமையாக இருக்கும். ஆனால் இந்த கடற்கரைக்கு நீங்கள் போனீங்களாங்க இங்கேருந்து நீங்கள் எட்டி அப்படி தூரம் வர நடந்து போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் போக 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 தான் ஆழம் உங்கள் மேலே வரும். இயற்கை எங்களுக்கு கொடுத்த கொடை, தெரிந்தும் தெரியாமலும் அந்த மண்ணில் அந்த மண்ணுக்கான ஆழம் நாங்கள் அங்கே வாழ்கிறோம். அது பூர்வீக மீனவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களோட மீன்பிடிப்பு முறை எப்படி இருக்குன்னா முழுக்க 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 கரவலை தான். கடலை இறங்கிடுவோம், அதான் கரவலை. முழுக்க முழுக்க பார்த்தீங்களாக்க இங்கிட்டு ஒரு 20 பேர் இங்கிட்டு ஒரு 20 பேர் கடலை இறங்கிடுவோம். கடலை இறங்கி மிகப்பெரிய அளவுக்கு வந்து வலையை தூக்கி வீசிடுவோம். வீசின பிறகு அதாவது அந்த வலை எப்படின்னா பறந்து விரிந்து கிடக்கும். இந்த பக்கிட்டு ஒரு 50 பேர் வச்சு இழுப்பாங்க, இங்கிட்டு ஒரு 50 பேர் வச்சு இழுப்பாங்க. நடுப்புறம் பார்த்தீங்களாக்க தண்ணி, அதாவது நம்ம வந்து இங்கிட்டு வேட்டியை வச்சு இங்கிட்டு வேட்டியை வச்சு குளத்தில் நம்ம மீன் பிடிக்கிறோம்ல, அந்த அதுபோல் அந்த வலை கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டரு 1 கிலோமீட்டராவது பறந்து விரிந்து அந்த வலை கிடக்கும். அந்த வலையை கடலில் போட்டுட்டு கடலை இறங்கி இழுத்து வருவோம். இழுத்து கரை நோக்கி எங்களோட முட்டிக்கால் நோக்கி வந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வலையில் இருக்கக்கூடிய மீனை அப்படியே சுருக்கிட்டே வந்துடுவோம். அப்போ அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அந்த மடிக்குள்ளே போகும், அதுக்கு பேர் மடி. அந்த மடிக்குள்ளே போன பிறகு அது கரைக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே உசுரோடு துடிக்கும், அப்படியே துடிச்சு துடிச்சு விழுகும்.
அந்த மீன், அந்த மீன் அப்படியே அதில் வந்து பொடிசாக இருக்கிற மீனை உயிரோடு இருக்கலாம் அப்படி விட்டுட்டு மீதி இருக்கிற மீன்களெல்லாம் நல்லா பெரிய பெரிய மீன்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கரையோரத்தில் வந்து எங்களோட கடற்கரை ஒரு கிராமங்கள் மார்க்கெட்டில் போட்டு விற்பனை செய்வோம். அந்த முறை தான் எங்கள் முறை. இப்போ காலையில் 5 மணிக்கு போனமாக்க 11 மணிக்கு வந்துடுவோம். நைட்டு 3 மணிக்கு போனமாக்க காலைல 8 மணிக்கு வந்துடுவோம். அதிகபட்சம் 4 மணி நேரம் தான் கடலில் கிடப்போம். அந்த 1.5 மணி நேரம் வலையை போடுவோம். அந்த 1.5 மணி நேரத்தில் மீனை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவோம். இந்த முறையில் கிடைக்கிற மீனால் தான் உலகின் தலை சிறந்த கடற்பகுதியாகவும் மன்னார் வளைகுடாவும் யுனோஸ்காவில் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாகவும் மன்னார் வளைகுடா பகுதியும். அது மட்டும் இல்லை, சென்னை காசிமேடு நீங்கள் போனீங்களாக்கு கடலூர் சீலா, பாண்டிச்சேரி சீலா, தூத்துக்குடி சீலா இப்படி ஏலம் விடுவாங்க. அங்கே ஸ்பெஷலாக போட்டிருப்பாங்க ராமேஸ்வர சீலான்னு. எந்த சீலாவுக்கு மவுசு அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கு அது 800 ரூபா இருக்குனா, அது 900 ரூபா இருக்குனா, இது 1000 ரூபா இருக்கும். ஏன் அதே நீங்கள் கவனத்தில் எடுக்கணும். என்ன காரணம்னா, கடற்கரை ஓரத்தில் ஃபேக்ட்ரி இல்லாத ஒரே மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டம் தான். தூத்துக்குடி கடற்கரை ஓரத்தில் கழிவு மீன் ஃபேக்ட்ரி, மீன் ஃபேக்ட்ரி மட்டும் இல்லை ரசாயன ஃபேக்ட்ரிகள். பாண்டிச்சேரி முழுக்க ரசாயன ஃபேக்ட்ரி கடலில் தான் கழிவு விடுவான். சென்னை முழுக்க ரசாயன ஃபேக்ட்ரி தான் கடலில் தான் வந்து கழிவு விடுவான். நீங்கள் இந்த ஏரியாவில் ஃபேக்ட்ரி எதுவுமே கிடையாது. சுத்தமான நீரையும் சுத்தமான அந்த கடற்கரை வாழ்விடத்தையும் கொண்ட பகுதி தான் மன்னார் வளைகுடா. இங்கே இருந்து தான் நாங்கள் மீனை பிடிக்கிறோம், இங்கேருந்து தான் கரவளை முறையில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த மீன் பிடிப்பு முறையில் கிடைக்கிற மீன்களை வச்சு தான் இங்கே மதுரை மாவட்டத்தில் சமவெளி பகுதியில் ஒரு விற்பனையகத்தை உருவாக்கி அதில் குறைந்த கட்டணத்துக்கு மீனையும் கொடுக்குறோம். இங்கே அதே மீன் உணவகத்தை ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்குறோம். அது மக்களிடையே ஓரளவு நல்லபடியாக சென்றுச்சு. ஃப்ரெஷ் மீன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அவங்களை ஏமாற்றக்கூடாது. அதில் வரக்கூடிய அந்த மீன் முறையை கரெக்டாக 2 மணி நேரம் தான் தொண்டிலிருந்து இங்கே வர்றதுக்கு. வந்தவொடனே அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் இருப்பாங்க. இப்போ ஒரு வேளை தூத்துக்குடியில் அவங்க ஆழ்கடல் மீன் பிடிப்பு முடிக்கிறாங்க, குறைஞ்சது 2 நாள் கடலை தங்கிடுவாங்க, கஸ்டமர்கிட்ட வர்றதுக்கு 4 நாள். இது ஆழ்கடல் மீன் பிடிப்பு ஒரே முறை. இந்த கரவளை மீன் பிடிப்பு, தூண்டி முறை மீன் பிடிப்பு முறையும் அங்குள்ள சில கிராமங்கள்கிட்ட இருக்குது. கன்னியாகுமரி, அமுலியாபுரம், திருச்செந்தூர் பகுதியிலலாம் இருக்குது. அது தூண்டி முறை. அப்படி வர்ற மீன்கள்லாம் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். இங்கே டோட்டலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் மீன் பிடிப்பு முறை கிடையாது. தொண்டி சைடு அதிகபட்சம் நான் சொல்கிற 1/2 டே தான் அதிகபட்சம். இவ்வளோ பெரிய அளவுக்கு உள்ளங்கையில் அளவில் விலை மீன் வெட்டி வைப்போம். அது 50 ரூபா தான், 50 ரூபா தான் அந்த மீன். அடுத்து ரால் கிரேவி, நண்டு கிரேவி, கனவா கிரேவி எக்ஸ்ட்ரா ஒரு இவ்வளவுக்கு கொடுப்போம். அது 50 ரூபா தான், அது மார்ஜின் 50 ரூபாய்க்கு தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ பெரிய அளவுக்கு சைஸ் வாவல் போடுவோம், அது 100 ரூபா. ஒரு ரவுண்ட் சைஸு வஞ்சரம் போடுவோம், அது 100 ரூபா. இப்படி எக்ஸ்ட்ரா மீன் உங்களுக்கு வேணும்னா எந்த மீன் தேவையோ ஒரு 2 நிமிஷத்தில் எடையை போட்டு உரித்து அப்படியே மசாலா போட்டு அப்படியே உங்களுக்கு கொடுப்போம். அப்படி காத்திருந்து சாப்பிட்டு போகிற கஸ்டமர்களும் நிறைய பேர் எங்களுக்கு இருக்காங்க. மீன் குழம்புங்கிறது அது தண்ணியாக தான் இருக்கணும், அதான் குழம்பு. அழகாக புளி, நல்ல குண்டு மிளகான்னு சொல்லுவான், குண்டு மிளகா நல்லாயிருக்கும். அந்த மிளகா இப்போ அழியின் விளிம்பில் இருக்குது, அதனால் புவிசார் குறியீடு கொடுத்துருக்கு. இந்த மிளகா போட்டு நாட்டு மல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மீனை வெட்டி அப்படியே நல்லா உப்பு போட்டு கழுவி கொஞ்சம் கழுவிலாம் எடுத்துகிட்டு அப்படியே குழம்பாக போட்டு பச்சிங்களாக்கு அதில் கிடைக்கிற மீன் சுவாசம் மனமே வேற. ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக இந்த தொழில் நிற்கணும், அதை ரொம்ப நம்பிக்கையாகவும் விடாமுயற்சியோடவும் தரமாகவும் கொடுக்கணுங்கிறது ஒரு அபரீத உழைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுக்கு லாபம் இல்லாட்டாலும் உணவகத்தில் பெரிய அளவுக்கு லாபம் இல்லை, ஆனால் பக்கத்தில் கூடிய மீன் விற்பனையகத்தில் ஏதோ ஒரு கொஞ்சம் லாபம் வந்துச்சுனாக்க அந்த லாபத்தை தூக்கி நான் இதில் போட ஆரம்பிக்கிறேன். லோன் மூலம் தான் போட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த கடையை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஒரு பக்கெட்டு இருந்தாலும் உணவை வந்து திருப்திகரமாக கொடுக்கணும், தெளிவாக கொடுக்கணும். அதுக்கு தான் செல்விருந்து ஓம்பி வரவிருந்து காத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு பல்லுவம் குரல். வர்ற விருந்தாளிகளை உணவு பரிமாறிங்களாங்க, அவங்க சிரிச்சுட்டு போகிறது கடவுளுக்கு சமமாக அவங்கள ஆதிர்வசிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வள்ளுவ குரலையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இதை உணவை வந்து ஒரு சேவையாக நம்ம இதை கொடுக்குறோம். நீங்கள் இந்த உணவில் பெரிய அளவுக்கு எனக்கு வந்து லாபம் இல்லாட்டாலும்
அடுத்து கஸ்டமர் எனக்கு ஒரு இன்றைக்கி 50 கஸ்டமர், நாளைக்கு 100 கஸ்டமர், நாளைக்கு எனக்கு 200 கஸ்டமர், 300 கஸ்டமர் கூட்டிட்டா அதில் எனக்கு 1 ரூபா 2 ரூபா கிடச்சா, இல்லை அதிகபட்சம் ஒரு 3 ரூபா கிடச்சா, 300 கஸ்டமர் எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடச்சா போதும், அந்த இலக்கு நோக்கி நான் நகர்றேன். இன்றைக்கி தரமான உணவு வந்து எந்த உணவகத்தில் கிடைக்குதோ அதை தேடி போய் சாப்பிடுங்க. நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அதிக தூரம், அப்படி ட்ராவல் பண்ணும்போது உடலுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுறக்கூடாது, குடலில் புண்ணு வந்துடக்கூடாது, நம்ம மோஷன் கழிக்கும்போது சுத்தமாக இருக்கணும், எந்த ஒரு எரிச்சல் புகைச்சல் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு உணவு கடையை நான் தேடுவேன். அதுபோல் தான் இந்த கடையை நான் நிறுவி நாங்கள் சாப்பிடுவதற்கான என்ன உணவை கொடுக்குறோமோ அதே உணவை தான் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம், கொடுக்குறோம். விருந்தோம்பல்ங்கிறது நம்ம தான் கொடுப்போம் அதிகமாக. அப்போ பணம் வாங்கிட்டு கொடுக்கும்போது இன்னும் எவ்வளவோ விருந்தோம்பல் பண்ணணும். அப்படி தான் விருந்தோம்பல் பண்ணுவதற்கு அளவற்ற மகிழ்ச்சியோடவும் அளவற்ற சந்தோஷமாகவும் நான் கொடுக்குறேன். கஸ்டமருடைய சாப்பிடும்பொழுது அவர்களுடைய மன திருப்தியை கணிச்சு அவங்க சந்தோஷம் அடைஞ்சால் அது என்னுடைய சந்தோஷமாக நான் கருதுகிறேன். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.